பேரன்பு உருவாக இருந்த இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படமாக உருவாகுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் மமுக்கா தான். மமுக்கா அவர்கள் இல்லைன்னா இந்தளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், இந்தளவு ஒரு பேசப்படுற படமாக உருவாகியிருக்காது. அதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மலையாள சினிமாவில் மட்டும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது இந்த மாதிரி அற்புதமான படங்களுக்கு பெரிய நடிகர்கள் வந்து மிக குறைந்த, அதாவது சம்பளத்தை பற்றி பேசாமல் படத்தை பற்றி மட்டும் பேசி அற்புதமான படங்கள் உருவாக வழி செஞ்சு வராங்க. அது தமிழிலும் உருவாகணும். தமிழில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லா படமும் ஒரே படம், சம்பளம் ஒரே மாதிரி வேணும்னு கேட்குறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் பேரன்ப மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வெளியில் தேட வேணும். ஸோ தமிழ் சினிமா பொறுத்தவரை என்னுடைய கோரிக்கை என்னென்னா எல்லா நடிகர்களும் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படம் உருவாக உங்களுடைய சப்போர்ட் வேணும். அண்ட் மம்முக்கா மாதிரி எல்லாரும் சப்போர்ட் வேணும் நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்தவரைய ரெண்டே லைனில் நாலு லைனில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். படம் பார்த்து முடிஞ்சவொடனே பேரன்பு ஒரு அற்புதமான படைப்பு, பேரன்பு ஒரு உலகத்தரமானது, பேரன்பு அன்பின் காவியம், படைப்பின் உச்சம். மம்முக்காவில் தொடங்கி சாதனாலேருந்து அஞ்சலிலேருந்து எல்லாருடைய நடிப்பின் உச்சம், இந்த கலையின் உச்சம் நாம் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு பொக்கிஷம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் நண்பர் தேனப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேனப்பன். உங்களுடைய மேரேஜ் அனிவர்சரி அன்னைக்கு, கல்யாண நாள் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க. அண்ட் உங்களுடைய எண்ணம் போல இந்த படம் பேரன்போடு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்படி ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு வந்து ஒரு அன்பை பேரன்பா சொல்லக்கூடிய ஸ்ரீராம் அவர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் தேனப்பனவர்களுக்கும், இந்த இசை நாயகன் இவனவர்களுக்கும், படத்தில் பணியாற்றிய அஞ்சலி மற்றும் உதவி இயக்குநர்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி விடயமாக எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.